தமிழகத்தின் தலை சிறந்த Supreme Mobiles இப்பொழுது சென்னையில் மேற்கு தாம்பரம் நேஷனல் தியேட்டர் எதிரிலும் வேளச்சேரி சரவணா ஸ்டோர்ஸ் எதிரிலும் மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகில் 1,00,000 வரை உடனடி கடன் வசதி. Supreme Mobiles, mobile, tablets, laptops, smart TVs and gadgets. வணக்கம் மக்களே, இது Supreme Mobiles presents Gadget Zone. ஸோ இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபோன் சீரீஸான Apple iPhone 12 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஐஃபோன் 12ஓட பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப தின் அண்ட் லைட்டாக இருக்குது. அது என்ன ரீசன்றது நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட அப்படியே இமேஜ் ஒன்று இருக்குது. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லோகோ அண்ட் பிராண்ட் இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஐஃபோன் 12 ப்ளூ கலர் அண்ட் 64GB வேரியண்ட்டு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எடுத்தோடனே ஃபோன் தான் இருக்குது. ஆஹா, ஐஃபோன் 12 ப்ளூ கலர் வேரியண்ட்டு. கலர் ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. இது ஒரு ராயலாக இருக்குது இந்த ப்ளூ கலர், நல்லாயிருக்கு. அண்ட் ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சைஸ் டிஸ்பிளே சைஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது மற்ற ஃபோன்ஸ்லாம். இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குள்ள. ஹேண்டியாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ஃபோனை பற்றி அப்புறமா பார்ப்போம். இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். Type-C to லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸ் ஒன்று இருக்குது அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் எமிஷனுக்காக நாங்கள் சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இதுலேருந்து சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸோட சைஸை அப்படியே குறைச்சிருக்காங்க. வாங்க ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபோனை அன்ட்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பூட் பண்ணுவோம். ஓகே, இது பூட் ஆகட்டும். இந்த பூட் ஆகிற டைமில் வந்து நம்ம டிசைன் ஓவர் வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, அப்புறம் ஒரு வால்யூம் ராக்கர் இருக்குது. அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு சிம் ட்ரே ஒன்று இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு ஃபிசிக்கல் நேனோ சிம் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஃபோன் eSIM சப்போர்ட்டோடு இருக்கும். இது ஒரு டியூல் சிம் ஃபோனு. அப்படியே கீழே பாட்டம் போனோன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அப்புறம் லைட்டிங் போர்ட் ஒன்று இருக்குது, அண்டு மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா பவர் பட்டன் இருக்குது, மேலே டாப்பில் எதுவும் இல்லை. அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா ஒரு ப்ரைமரி கேம், அப்புறம் வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது அப்படியே 11ஓட ரெப்ளிக்கா தான். என்ன வித்தியாசம்னா, அது கர்வில் இருக்கும், இது வந்து அப்படியே ஃப்ளாட் எட்ஜஸில் இருக்குது. இந்த ஃப்ளாட் எட்ஜஸ் வந்து 6 சீரீஸ்லேருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு மாதிரி புதுசாக தெரியும். அண்ட் 4 சீரீஸ்லேருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்வலான ஃபோன் டிசைன் தான் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். இது ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பேக்கில் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4X ட்ராப் ரெசிஸ்டன்ட்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தோன்னா 162 grams தான். இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் அப்படியே பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து 6.1 inches OLED டால்பி விஷன் சர்டிஃபிகேட்டோட இருக்குது இந்த டிஸ்பிளே. இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 11ல் வந்து LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து OLED கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 60Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90Hz எதிர்பார்த்தோம், ஆனால் 60Hzோடு அப்படியே நிறுத்திருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயரில் அது அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. கலர் அண்ட் பிளாக் லெவல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் கையில் இருக்கும்போது அப்படியே டிஸ்பிளேவே கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்கிறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. வாங்க. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding from the words I spit. So sharp, so freezing, so cold, behold. Frostbite they feeling. I could tear you apart. could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times, cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times, cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time, and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time, and I'll soon be winning. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. Image stabilization kaga idu eppadi stabilize avudundrathu neengale paarenga. Light ah jog panni edukuren. इध iPhone 12 फ्रंट फेसिंग कैमरा 4K 60 फ्रेम पर सेकंड रेकॉर्ड आयिट्टु इधर स्टेबलाइजेशन अब ऑडियो क्वालिटी चेक पड़ी पारेंगे इध 1080p 60 फ्रेम्स पर सेकंड सो कैमरा एंड वीडियो सैम्पल्स पातिरुपींगे अदु एप्पडी वंदिरुक्कुनु कमेंट सेक्शनல போய் கமெண்ட் பண்ணுங்க இப்போ கனெக்டிவிட்டி பத்தி பாப்போம் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே லேட்டஸ்டா தான் கொடுத்திருக்காங்க 5G सपोर्ट Wi-Fi 6 Bluetooth and Apple Pay எல்லாமே இருக்கு so battery and charging பத்தி பாப்போம் battery பொறுத்த வரைக்கும் 2815 mAh battery கொடுத்திருக்காங்க 18 watt charging support கொடுத்திருக்காங்க charger கொடுக்கல obviously and 15 watt வரைக்கும் நம்ம wireless charge பண்ணிக்கலாம் so அதோட price பாத்தீங்கன்னா 79900 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது so இவ்ளோ நேரம் பாத்துட்டு இருந்தது iPhone 12 ஓட unboxing and first impression பத்தி ஏதாவது நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா and மறக்காம subscribe பண்ணுங்க Blacksheep Go. இது Supreme Mobiles presents Gadget Zone.